ஏன் கண்டுபிடிக்கிறோம் எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னு தெரியாது, திடீர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது உலகமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஒரே இதுதான் கான்சன்ட்ரேஷன் பண்ணும். இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சிலிங்கத்தை. தாமஸ் ஆடம்ஸ் வாயில் போட்டு மென்றுக்காரு, டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு. அங்கே இருந்த ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் இருக்கு, டக்குன்னு அந்த ரேடார் வந்து மேலே உழையும். அவர் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் டக்குன்னு உருகிருச்சு, அது ஆக்சிடென்டலாக தண்ணிக்குள்ளே வந்துருச்சு. அந்த தண்ணியை எடுத்து வச்சு குடிச்சிருக்காரு, அவருக்கு தலைவலி போயிடுச்சு. நண்பாந்தி அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏதோ ஒரு பொருளை காணும் தேடிட்டுருப்போம், பேனாவை மறந்து வச்சுட்டு தேடுவோம், ஆனால் நேற்று காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பொருளை எங்கே வச்சுட்டோம்னு தெரியாமல் தேடிட்டுருப்போம், ஆனால் அது கிடச்சிச்சுன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம் நமக்கு இருக்கும். ஆனால் தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு விதையும் ஒரு இலையும் போட்டு காஃபி மாதிரி குடிச்சிருக்காரு. அது பிற்காலத்தில் ஒரு பெரிய கூல் ட்ரிங்க்ஸ் கம்பெனியாக மாறிடுச்சு, உலகமே அதுக்கு அடிமையாயிடுச்சு, அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிடுச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக எதிர்பாராத விதமாக கண்டுபிடிச்ச அஞ்சு இன்வென்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் கண்டுபிடிக்கிறோம் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு தெரியாது, திடீர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது உலகமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி இருக்க அஞ்சு விஷயத்த பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனசை ஒருநிலைப்படுத்தணும், வேறு எந்த விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது, ஒரே இதெல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க சிலிங்கத்தை, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன செகண்ட் வேர்ல்டு வார் அப்போலாம் கண்ணில் இருந்து தண்ணி வரக்கூடாது, கண்ணீர் புகை கொண்டுலாம் போட்டாங்கன்னா கண்ணில் இருந்து தண்ணியெல்லாம் வரக்கூடாது, அப்போ தான் நம்ம எதிரியை ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்ணது தான் சிவிங்கம். இந்த சிவிங்கம்மை எப்படி கண்டுச்சான் தெரியுமா? 1870 தாமஸ் ஆடம்ஸ் அந்த மரத்துலேருந்து வரைய ரப்பரை வச்சு ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்கலாம், அதை பிசினை வச்சு ஏதாவது ஒன்று கண்டு பண்ணலாம் அப்படின்னு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. எக்கச்சக்கமாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுனே அவருக்கும் புரியல, ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அதை எடுத்து வாயில் போட்டு மென்றுக்காரு. தாமஸ் ஆடம்ஸ் வாயில் போட்டு மென்றுக்காரு, டேஸ்ட் நல்லா இருந்திருக்கு, அது அவருக்கு பிடிச்சிருந்துருக்கு. ஆனால் பிற்காலத்தில் நியூயார்க் நகரமே அதுக்கு அடிமையாகும், அந்த அளவுக்கு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பெரிய இதாக இருக்குது. இது ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அந்த சிவிங்கம். மைக்ரோவேவ் எல்லா வீட்லேயும் காலத்தின் கட்டாயமாக வீட்டில் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம ஸ்வீடாக போய்கிட்டு இருக்க மெட்ரோபாலிஸ் சிட்டி லைஃப்பில் இந்த மைக்ரோவேவ் கண்டிப்பாக முக்கியமாக அவசியமாக இருக்குது. ஆனால் இந்த மைக்ரோவேவ் எப்படி கண்டுபிடிச்சா தெரியுமா? இந்த மைக்ரோவேவ்ஸ்லாம் அந்த காலத்தில் ரேடார் வச்சு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. கப்பல்லாம் எங்கே போய்கிட்டு இருக்குது, ஷிப்ஸ்லாம் எங்களுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக. அங்கே இருந்த ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் இருக்குது, டக்குன்னு அந்த ரேடார் வந்து மேலே உழையும். அவர் பாக்கெட்டில் இருந்த சாக்லேட் டக்குன்னு உருகிருச்சு, அப்போ தான் அவருக்கு புரிஞ்சிருக்கு இதை வச்சு நம்ம பொருளையும் சூடு பண்ண முடியும் அப்படிங்கிறது, மெல்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சோடனே மைக்ரோவேவ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்காங்க. அது வரைக்கும் மைக்ரோ அவன் அப்படிங்கிறது ஒன்றே கிடையாது, நிறைய பேர் நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இப்போ தான் வந்துருச்சு, வேறு மாதிரி வச்சு செய்கிறாங்க. எல்லாருக்கும் தலைவலிக்கினா என்னென்னமோ பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணுவோம், தூங்குவோம், ஒருத்தவங்க என்ன ஏதாவது காஃபி குடிப்பாங்க, இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்போம் ஒவ்வொருத்தரும். ஆனால் இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, கோகோ லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிற லீவ்ஸையும் கோகோ நட்ஸையும் எடுத்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது ஆக்சிடென்டலாக தண்ணிக்குள்ளே வந்துருச்சு, அந்த தண்ணியை எடுத்து வச்சு குடிச்சிருக்காரு, அவருக்கு தலைவலி போயிடுச்சு. ஆனால் அதே எடுத்து பிற்காலத்தில் தலைவலி மருந்து, இதை குடித்தா தலைவங்க தலைவலி போயிடும் அப்படின்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதே இடத்துல சேல் பண்ண ஆரம்பிக்காரு, நிறையா இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி சேல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 வருஷத்தில் பெம்பர்டன் இறந்து போகிறாரு, அதை கண்டுபிடிச்சது இறந்து போயிடாரு. ஆனால் இந்த கொக்கோ கோலா அப்படிங்கிற பிராண்டு இன்ன வரைக்கும் வேறு மாதிரி இருக்குது, உலகமே பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் தண்ணி குடிக்கிறத விட அந்த கொக்கோ கோலா குடிக்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அலெக்சாண்ட்ரா ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் 1928 அவரோட லேபில் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காரு பாக்டீரியாஸ்லாம் வச்சு. அவர் சின்னதாக பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு வெக்கேஷன் போயிடாரு. அது போய்ட்டு வந்து பார்க்குறப்ப பாக்டீரியாலாம் க்ரோத் ஆகிருக்கு, ஆனால் இருந்த ஒரு தட்டு ஃபுல்லாக பாக்டீரியா மாதிரி வந்திருக்கு. இதை பற்றி அவர் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப இது பென்சிலுங்கிற ஒரு ஊசியாக மாறுது. இந்த காலத்தில் நிறையா பேர் யூஸ் பண்ணுற பென்சிலின் ஊசி ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கண்டுபிடிக்கலாம், ஆக்சிடென்டலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வெல்க்ரோ வெல்க்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க, வெல்க்ரோ வேஸ்டி, வெல்க்ரோ ஷர்ட்டு, நிறையா இடத்துல வெல்க்ரோ வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்க வெல்க்ரோ எப்படி கண்டுபிடிச்சாங்க தெரியுமா?
1940 ஜார்ஜ் டிக் மெஸ்ட்ரல் அப்படிங்கிறவர் அவர் நாய் நடந்து போயிட்டுருக்கப்ப ஒரு அமேசிங்கான விஷயத்தை பார்க்குறாரு. அதாவது ஒரு மரத்தோட விதத்தை மாற்றி இருக்கிறது. அவர் நாய் மேலே ஒத்திக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்காரு. பர்டக் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிற அது அவர் நாய் உடம்புலையாக சரி கிளாத்லையாலும் சரி எது நாளும் நல்லா ஒத்து அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்காரு. அது ஃபியூச்சரில் வெல்க்ரோ அப்படின்னு வருது. இந்த வெல்க்ரோன்னு இல்லைன்னா பல பேர் வேஸ்ட்டுக்கு திருக்க முடியாது, பல விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. அந்த அளவுக்கு ஒரு எவால்யூஷனே க்ரியேட் பண்ணுது. இந்த ஆக்சிடெண்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட 5 இன்வென்ஷனில் ஒரு இன்வென்ஷன் இல்லைனாலும் உலகமே வேறு மாதிரி மாறி இருக்கும். எந்த இன்வென்ஷன் வேணவே வேணாம், இது எதுக்கு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த 5 இன்வென்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டாச்சு, ஒரே ஷார்ட்ஸாக ஒரு மாதமாக போட்டுக்கிட்டுருக்கேன். இதுக்கு மேலே வாரத்துக்கு 2 வீடியோ கண்டிப்பாக போடுவேன். வாரத்தில் 2-3 கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அப்போ எப்போ இடையில ஷார்ட்ஸையும் நீங்கள் பார்க்கலாம், வீடியோஸையும் கண்டிப்பாக 2-3 போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ அதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஐபேட் நல்ல வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ரியோ செல்லும். நன்மை செய்யாதவர்கள் தீமை செய்வதை கைவிடுவோம்.